விவஸ் வாழ்க வளமுடன். இன்றைக்கிங்க கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே வருங்க. இப்போது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சின்ன வெங்காயங்க, சின்ன வெங்காயம் வந்து ஒரு இவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது வந்து குறுக்க குறுக்க அரிஞ்சிருங்க. குறுக்க குறுக்க அரும்போது ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணும்போது, இப்படி குறுக்க குறுக்க கட் பண்ணும்போது அது அப்படியே நல்லா கடையிறப்போ நல்லா வெங்காயம் வந்து மொட்டை மொட்டாக சீக்கிரமாக வந்து பிரிஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அது நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள். சின்ன வெங்காயம் வந்து நம்ம தேவையான அளவு, எவ்வளோ நிறைய செஞ்சோம்னா நிறைய எடுத்துக்கலாம், கம்மியாக செஞ்சோம்னா கம்மியாக எடுத்துக்கலாம். அப்புறம் வரமிளகா வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்தப்பில் போட்டுருங்க. வரமிளகா நான் இவ்வளோ போட்டுக்க, பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம். இதை பச்சை மிளகா வந்து விதை எடுத்துட்டு கழுவிட்டு வச்சுருக்குறேங்க. வரமிளகாவும் விதை ஊற்றிட்டு வச்சுருக்கிறேன். விதையோடு வந்து போடக்கூடாது, அதனால் விதையை எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் தலைங்க. அப்புறம் கத்திரிக்காய், நம்ம எவ்வளோ நிறையா பேர்த்து இருந்தாங்கன்னா கத்திரிக்காய் நிறைய போடுங்க. எவ்வளோ பேர்த்துக்கு தகுந்தப்பில் நீங்கள் வந்து குவான்டிட்டியை வந்து நீங்கள் ரேஸ் பண்ணி லோ பண்ணி போட்டுக்கலாம். இப்படி நம்ம வந்து கத்திரிக்காய் தண்ணியில் அரிஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கல் உப்பு இதில் போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து சீக்கிரம் வந்து கத்திரிக்காய் வந்து இப்படி கருக்காமல் இருக்குங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படியே தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் 3 தக்காளி இப்படி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நான் ஒன்று எடுத்துருக்கேங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு இருந்தால் நீங்கள் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து ஒரு ஒரு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் சீரகம், மிளகு ஒரு 2-3-4-5, சீரகம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு வந்து ஒரு 4-5 மிளகு போட்டுக்கோங்க. மிளகு காரம் எதுவுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே வந்து நீங்கள் பச்சை மிளகாவாக இருந்தால் இந்த மாதிரி அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வயிறு இதாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு மிளகு வந்து நீங்கள் எதுக்குமே நல்லா சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதனால் சீரகம், மிளகு, மிளகு ஒரு 5-6 மிளகு, சீரகம் 2 டேபிள்ஸ்பூன், அப்புறம் 2-3 மல்லி, இதை வந்து இடிகளில் தட்டி வச்சுருக்குறேங்க. இனி இதுதான் இன்டிகிரியன்ஸுங்க. இனி இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து அதுக்கு மண் படச்சட்டி வச்சுருக்குறேங்க. இது வந்து கொத்து சட்டிங்க, இது வந்து கொத்து சட்டிங்க. இந்த கடைச்சல், குழம்பு வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம மண் சட்டியில் வச்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இதே குக்கரில், குண்டானில், வடச்சட்டியில், சாதா வடச்சட்டியில் நம்ம தாளிக்கும் போது அதை விட அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மண் சட்டியில் செய்யும் போது அந்த மண் மணத்தோட சட்டியிலோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் சட்டியில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சட்டி வந்து எப்படி பழக்கிறதுன்னு கூட நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் பார்த்து கூட இது பண்ணிக்கோங்க. இந்த சட்டியில் நான் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. நான் அப்படியே எடுத்து தனியாக எடுத்து கழுவி எடுத்து இது பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குங்க. நீங்கள் சட்டியில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ சட்டியை வச்சுட்டேங்க, நல்லா தண்ணி இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொறிக்கிட்டேங்க. கடுகு பொறிஞ்சிச்சு, அடுத்தது கலப்பரை போட்டுக்கலாம். ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம். நீ கடுகு வெடிச்சிருச்சுங்க. இனி கடுகு வெடிச்சிருச்சு, நீ அடுத்தது வெங்காயம். வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கலாம். வெங்காயம் வணங்கிருச்சுங்க. நீ வந்து வரமிளகா, பச்சை மிளகாயில் எடுத்து வச்சுக்கணும் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிடுங்க. வெங்காயம் வணங்கிட்டுங்க. கொஞ்சம்
வெங்காயம் வணங்கினோன்னே அரை டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து எப்போவுமே நம்ம வந்து வரமிளகா போட்டு வணக்கிறப்ப எண்ணெயில் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம போட்டோம்னா அந்த காரத்தன்மையை வந்து கொஞ்சம் இழுத்துருங்க, ரொம்ப நல்லது. எப்போ வரமிளகா சேர்த்துமோ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துனா ரொம்ப நல்லதுங்க. நல்லா போட்டு வணக்கலாங்க. வணங்கினதுக்கப்புறம் இந்த இடித்து வச்ச சீரக மிளகு இதெல்லாம் போட்டுக்கலாம். சீரக மிளகு, பூண்டு, பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து போட்டு இடித்து வச்சுருக்கேன். பூண்டு போட்டோம்னா நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு வாயு இதெல்லாம் எடுத்துருங்க. பூண்டு மணமும் நல்லாயிருக்கும். சீரகம் வந்து நல்லா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. சீரகம், மிளகு, பூண்டு, குறுமிளகு இது மூணுமே நம்ம இடித்து எந்த இதுக்கு போட்டோம்னாலும் நல்லா ஜீரண சக்தியாகும். நல்லா மிளகு மணம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, சளியெல்லாம் பிடிக்காது. பூண்டும் நல்லா வாயுவெல்லாம் எடுத்துருங்க. இந்த மூணுமே வந்து தக்காளி சாப்பாடு எல்லா சாப்பாட்டுக்குமே நம்ம அரிசி மருந்து சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. நீ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ஒரு வணப்பானை போட்டுக்கலாம். இப்படி நம்ம எல்லாம் இதில் வணக்கி செய்கிறப்ப அது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. நம்ம குக்கர்லேயே இருந்தால் வந்து எல்லாம் ஒட்டுக்காக போட்டு விசில் விடும்போது அந்த விசில் விசில் வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து அந்த பாதி மணமும் போயிடும், அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இதே நீங்கள் மண்சட்டையை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீ தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. இது ஒவ்வொன்றா அப்படியே நம்ம ஆர்டராக வணங்கிட்டு வரும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அடுத்தது கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. பார்த்தீங்களா, இப்போ கால் மணி நேரம் ஆச்சுங்க. கத்திரிக்காய் பாருங்கள், கருக்காமல் இருக்குது. இதில் நம்ம உப்பு கல்லுப்பு கொஞ்சம் போட்டு வச்சிட்டோம்னா அந்த கத்திரிக்காய் வந்து அந்த காந்து இல்லாமல் கலர் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த உள்ளே வந்து வெள்ளை கலராகவே இருக்கும். அப்படியே கல்லுப்பு கொஞ்சம் போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும். இனி நல்லா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா எல்லாம் வணக்கி விட்ருங்க. நீ இதில் தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இனி வந்து மூடி வச்சிடலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இனி ஓப்பன் பண்ணி எடுத்து கடைஞ்சிக்கலாங்க. எடுத்து கடைஞ்சி கொஞ்சம் தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கிடையில் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. இது பாருங்கள், இதை நான் பொரியலுக்கு இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த வடைச்சட்டி யூஸ் பண்ணுவாங்க. இந்த வடைச்சட்டி வந்து நான் இப்போது ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ இந்த கறியை வந்து நல்லா போட்டு ஃபுல்லாக தேய்ச்சிடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு அந்த எண்ணெய் பீசஸ் போகிற வரைக்கும் எடுத்து தேய்ச்சிட்டு அப்புறம் ஒரு கழுவு கழுவிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோணுங்க. இப்போ இந்த கறி இருந்துச்சுன்னா நம்ம கேஸில் வைக்கும்போது சீக்கிரம் விரிசலாகாது, நல்லா இதாக வருங்க. அந்த எண்ணெய் பீசஸ் போகிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு அப்படியே தேய்ச்சி எடுத்து வச்சிடணுங்க. இப்போ அப்புறம் நம்ம ரொம்ப நாளைக்கு மண் வடைச்சட்டி வருங்க. இது மண் வடைச்சட்டிக்கும் சரி சட்டிக்கும் சரிங்க. இப்போது எல்லா காயெல்லாம் வெந்துருச்சுங்க. பிறக்கி கீழே வச்சுட்டேங்க. கீழே வச்சதுக்கப்புறம் பாருங்கள் கோச்சிட்ருக்குது. இந்த மண் சட்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதுலேருந்து இறக்குனதுக்கப்புறம் கோச்சிட்டே இருக்குங்க. இனி பருப்பா மத்தையை வச்சு கடைஞ்சிட்டு ஒரு டீஸ்பூன் தேங்காய் விட்டுறலாங்க. தேங்காய் விட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். தோசை சுடுறதுங்க. இப்போ தோசை வந்து நம்ம இது பண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சு இந்த தோசை மேலே நம்ம எப்போ தோசை விட்டாலும் தோசை மேலே அந்த வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் தூவி அப்புறம் எண்ணெயோ இல்லை நெய்யோ எது வேணால் ஊற்றி நம்ம இது பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. நான் எப்போ தோசை விட்டாலும் வெங்காயம் அரிஞ்சு வச்சு இது பண்ணி போட்டு இது பண்ணுவேங்க. நீங்கள் தோசை ஊற்றும் போது வெங்காயம் இதுக்கு மேலே இன்னும் நல்லா ஸ்பெஷலாக செய்கிறதா இருந்தால் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் நல்லா செய்கிறாங்க. நான் சாதாவாக செய்கிறதா இருந்தால் இது தோசை மேலே பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டுருவாங்க. அப்புறம் இந்த மாவில் பார்த்திங்களா, அங்கங்கே வந்து வேறு மாவு இது மாதிரி கண்டெயின் ஆகிருக்குதுங்க. அதில் வந்து நான் என்னென்னா ஒரு இப்போ ரெண்டு படி அப்படின்னா ஒரு பங்கு இட்லி அரிசி, இன்னொரு பங்கு கைக்குத்தல் கொஞ்சம்,
அது போடுவாங்க. அப்படி போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சுட சுட தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, கடைச்சல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வெறும் தக்காளியை பட்டு போட்டு கடைஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு. கத்திரிக்காய் கொஞ்சம், அது கூட ரெண்டு ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் தக்காளி, இது மூணு போட்டு கடைஞ்சால் இது ஒரு டேஸ்ட்டு வருங்க. இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு வருங்க. இது மூணு கலந்து கடைஞ்சி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதோட மண்சட்டியில் போட்டு கடைஞ்சி இந்த சீரகம், பூண்டு, ரெண்டு குறுமிளகு இதெல்லாம் போட்டு கடைஞ்சி கடைசியாக ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றணும்னா தேங்காய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு இது பண்ணிக்கலாங்க. போட்டு இது இப்படி கடைஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா தோசை, பார்த்தீங்களா தோசையில் நடுவில் வெங்காயம் போட்டிருக்கிறதுனால இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம இட்லிக்கு மாவாட்டும் போது ஒரு பங்கு இட்லி அரிசி பாதி கைக்கூத்தல் அரிசி பாதி போட்டோம்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்குங்க. கைக்கூத்தல் அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்படி போட்டு பாருங்கள். இப்போது சுட சுட தோசை, கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, கடைச்சல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.